ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ஒரு பாப்புலரான ஒரு சீரியல் எண்ட் ஆக போகுதா அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் டிவி சீரியல் எண்ட் ஆக போகுதான்னு கேட்டதுக்கு ஹீரோ வந்து இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ரீசெண்டாக பிக்பாஸ்க்காக காற்றுக்கண்ணவேலி சீரியல் 1:00 போயிட்டு இருந்துச்சு. அந்த சீரியலுமே எண்ட் பண்ணிட்டாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி ER2 வந்துச்சு. ஈவன் அந்த டைம்லேயே வந்து நான் கேட்டதுக்கு, பிக்பாஸ் முடியும் போது இன்னும் 2 சீரியல் வந்து க்யூவில் இருக்குது, ஸோ அந்த 2 சீரியலுமே பேக் டு பேக் முடியறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 சீரியல் அது ஒரு சைடு இருக்க, அப்போ வந்து டிவிஇடி லிஸ்ட்லேயே கிடையாது. பட் இப்போ வந்து டிவிஇடியுமே வித்தின் ஒரு 1 எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருச்சு இல்லையா. எப்போ எந்த நியூ சீரியல் லான்ச் ஆனாலும் சரி, பிக்பாஸ் வந்து லான்ச் ஆக போகுதுன்ற டைம்லையும் இந்த சீரியலுடைய பேர் தான் அதிகமாக அடிபட்டுச்சு. 1:30 போயிட்டுருக்க கண்ணே கலைமானே சீரியல், இந்த சீரியலுமே வந்து ஒரு 3 போகும் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போது சீரியல் எண்டாக போகுதா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் நவீன் வெற்றி, இப்போ வந்து நந்தா ப்ரோவை ரிப்ளேஸ் பண்ணி நவீன் ப்ரோ தான் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க ராம் அப்படின்ற கேரக்டரில் மெயின் ஹீரோவாக. இந்த சீரியல் வந்து டிஆர்பி வைஸும் லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால நிறைய பீப்புளுக்கு இந்த மாதிரி டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எஸ்டர்டே இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வைப்பாங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில், அந்த மாதிரியே அவங்க கண்டக்ட் பண்ண அப்போ தான் ஒரு ஃபேன் வந்து கேட்டிருந்தாங்க கண்ணை கலைமானே எண்ட் ஆக போகுதா அப்படின்னு சொன்னதுக்கு. அதுக்கு வந்து அவர் இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காரு. பிகாஸ் இருந்த அந்த லாஸ்ட் அந்த ட்ரூத்துமே வந்து, அதாவது பானுக்கும் ராம்க்கும் மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்ற உண்மை மாதுரிக்குமே தெரிய வந்துருச்சு. இனிமேல் அவங்க எடுக்க போகிற டிசிஷன், அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, ஒரு வேளை டோட்டலாக வில்லியாக மாற போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நோக்கி தான் கதை வந்து மூவ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலும் 3 எண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதில் ஆக்ட் பண்ணுற ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் வெளியில் ரிவீல் பண்ண மாட்டாங்க ஆமாம் எண்ட் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மேபி ஸ்டோரி மூவ் ஆகிறத பொறுத்து சேனல் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் கண்ணை கலைமானே சீரியல் எண்ட் ஆகலை விஜய் டிவியில். ஒரு நியூ சீரியல் தானே இப்போதைக்கு ப்ரொமோ வந்திருக்கு, அந்த சீரியலுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிவிஇடியே எண்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து வேறு எந்த சீரியலும் இப்போதைக்கு எண்ட் இல்லை. பட் பிக்பாஸ் வந்து எண்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு சீரியலாவது எண்ட் ஆகும். அப்போ வந்து 2-3 சீரியல் கூட நியூ சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது விஜய் டெலிவிஷனுக்காக. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.